ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி படிக்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸில் உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன ரொம்ப பிரீஃபாக ரொம்ப வளவலாம் சொல்ல போகிறதுல பத்தே பத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் ட்ரான்ஸ்யூசரோட கேர கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரான்ஸ்டியூசர்னா பேசிக்காக நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஒன் ஃபார்ம் ஆஃப் குவான்டிட்டி இட்டு அனர் ஃபார்ம் அதாவது வந்து ஒரு நான் எலக்ட்ரிகல் குவான்டிட்டியை வந்து ஒரு எலக்ட்ரிக் குவான்டிட்டியாக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் ஆனுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபியூசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் ட்ரான்ஸ்ஃப்யூசருங்கிற வித்தியாசம் வந்து நமக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் ஒரே குவான்டிட்டியாக ஒரு சர்க்குட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் வேறு ட்ரான்ஸ் ஃபியூசர்னா ஒரு குவான்ட்டியை இன்னொரு குவான்டிட்டியாக மாற்றும் அப்படிங்கிறது நமக்கு நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் கரெக்டாக ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்யூசரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதாவது வந்து என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருந்தால் அது வந்து ஒரு பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபியூசராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வந்து அக்யுரேசி அக்யூரஸினா வேறு இல்லை ரொம்ப எக்ஸாக்டான ஒரு அவுட் அதாவது வந்து நம்ம ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃப்யூசரை நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக வந்து அதை என்ன பண்ணுதுன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூவுக்கு எவ்வளவு க்ளோஸ்னஸாக வந்து அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வந்து அக்யுரசிங்கிறத சொல்லுது ஒரு ஃபைவ் ஓல்ட்ன்றது ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோர் பாயிண்ட் நைன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ் எப்படி எப்படினு பார்த்தீங்கன்னா மோர் அக்யூரேட்டாக இருக்குது ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து போய் நமக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட் அக்யுரீசி இந்த ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து ரகட்னஸ் ரகட்னஸ்னா வேற ஒன்றும் இல்லை ஓவர்லோட எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லோடை விரிவென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி அல்லது வந்து ஓவர்லோடு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு டெம்பரேச்சரைஸ்னால இருக்கட்டும் அல்லது வந்து லோடே வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஓவர்லோட எந்த அளவுக்கு வந்து தாங்குது எவ்வளோ தூரம் தாங்கிட்டு வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து நல்லா அக்யூரேட்டான அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதான் வந்து ரகட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியாரிட்டி லீனாரிட்டின்னா வேணும் இல்லை இன்புட்டை நம்ம எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறோமோ எவ்வளோ அவுட்புட் வந்து ரெஸ்பான்ண்ட் பண்ணுறது பேர் தான் லீனியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்புட் அதாவது வந்து அவுட்புட் ஃபாலோஸ் இன்புட் லீனியர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க லீனியர் சிஸ்டம்னா இஸ் எ சிஸ்டம் இன் விச் த அவுட்புட் ஃபாலோஸ் இன்புட் நான் அவுட் புட் நான் இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணிணேன் அவுட் புட்டும் இன்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் இங்கே பாருங்க இப்படி நான் இன்கிரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணிணேன் அது வந்து லீனர் இன்க்ரீஸ் ஆனால் இது ஒன்னுன்னு அது ஒன்று வரும் இது டூனா அது டூ வரும் அது எக்ஸாக்டாக வரணும் இல்லை பட் இந்த மாதிரி வந்து ஒரு லீனரான ஒரு கிராஃப் வந்துச்சு அப்படின்னா வந்து லீனரிட்டி இருக்குன்னு அர்த்தம் ஸோ லீனியரிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கணும் நான் குறைச்சா அதுவும் ந இன்புட் குறைச்சா அவுட்புட் குறையணும் இன்புட் இன்க்ரீஸ் பண்ணால் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகணும் இன்புட்டை கான்ஸ்டன்ட்டாக வச்சா அவுட்புட்டும் கான்ஸ்டண்டாக இருக்கணும் ஸோ இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லீனியரிட்டி இது வந்து பெஸ்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு குட் ட்ரான்ஸ்டூசர் அப்படின்னு சொல்லலாம் நாலாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிலிட்டி ரிப்பீட்டபிலிட்டினா வேணும் இல்லை நான் நான் இன்புட்டை வந்து இப்போ ஃபீவ் வால்ட் வைக்கிறானா அதுக்கு ஒரு அவுட் புட் கிடைக்கும் டென் வோல்ட் வைக்கிறானா அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் கரெக்டாக மேபி நான் வந்து அவுட்புட் எடுத்துருக்கும் போது டெம்ப்ரேச்சர் பிரஷர் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டனல் டிஸ்டர்பன்சஸ் வந்து இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நான் இப்போ ஃபைவ் டென்னுக்கு ரெண்டு வேலை எடுத்துவிட்டேன் திரும்பவும் நான் ஃபைக்கு வந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் எனக்கு ஃபைவ் வேல்டுக்கு என்ன அவுட் புட் கிடைச்சதோ அதே அவுட்புட் எனக்கு வந்து திரும்ப கிடைக்கணும் ஓரளவுக்கு வேரிய ஆகிக்கலாம் கிட்டத்தட்ட இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட பட் கிட்டத்தட்ட எனக்கு வந்து க்ளோஸ்னஸ்ஸாக வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து ரிப்பிட்டபிலி நான் ரிப்பீட் பண்ணினா ஃபைவ் வோட்டே ஒரு அஞ்சு தடவை வரிசை எடுத்தேன்னா அந்த அவுட் புட் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஃபைவ் வோல்ட்டில் அவுட் புட் என்ன கிடைச்சதோ அது எனக்கு திரும்ப திரும்ப அப்படியே வந்துகிட்டே இருக்கணும் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிலிட்டி இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அஞ்சாவது உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை அவுட்புட் நான் இன்புட் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோன்னா அதை விட எனக்கு அவுட்புட் வந்து அதிகமாக வரணும் அதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கெயின் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் நார்மல் நம்ம வந்து ஆப்ளிஃபைஸில் பார்ப்போம் கரெக்டாக இன்புட் எனக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் ஆப்ளிஃபை பண்ணி நமக்கு அவுட்புட்டில் வரும்போது கெயின் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ட்ரான்ஸ்டியூசராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு இருக்கு ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டெபிலிட்டி ஸோ எந்த அளவுக்கு நான் ஒரு பிரஷர் கொடுத்தாலும் எந்த அளவுக்கு நான் ஒரு ஓவர கொடுத்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆனது அவுட்புட் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த எக்ஸ்ட்னல் டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி இது என்ன பண்ணணும்னா புட் எனக்கு அக்யூரேட்டாக கொடுக்கணும் நல்லா ஸ்டேபிளான சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழாவது விஷயம் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி அதாவது சென்சிட்டிவிட்டினா வேற ஒன்றும் இல்லை நம்ம ஒரு சேஞ்ச் நடக்குன்னா அதை பொறுத்து அவுட்புட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படிங்கிறதான் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு சின்ன சேஞ்சு ஒரு மைனிட்டாக ஒரு சேஞ்ச் நடந்தால் கூட அது அவுட் புட்டில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதாவது அவுட்புட்ல வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதான் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு இன்புட்டில் நான் மில்லி வல்ட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டா கூட அந்த அவுட் வந்து ஒரு மில்லி வல்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கறத வந்து சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு மில்லி வோல்ட் நான் டிக்ரீஸ் பண்ணினா அதுவும் வந்து மில்லி வோல்ட் டிக்ரீஸ் ஆகிடும் ஸோ இன்புட்ல வந்து நான் சேஞ்ச் பண்ணனா கூட எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால சேஞ்ச் இன்புட் சேஞ்ச் ஆச்சு பண்ணிச்சுன்னா அவுட் புட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது நல்லா சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எட்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் டைனமிக்னாலே தெரியும் வேரிங் அதாவது வந்து ஒயிட் ரேஞ்ச் ஸோ எப்படி எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு வேரிங்கான ஒரு ரேஞ்சுக்கு போகணும் அந்த ரேஞ்ச் லெவலுக்கு எனக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து ஒரு டிகிரிஸ் லெவலாகவும் இருக்கலாம் ஒரு இன்க்ரீஸ் லெவலாக இருக்கலாம் ஸோ எவ்வளோ அளவுக்கு வந்து எனக்கு வேரிங் அதாவது வந்து எவ்வளோ அளவுக்கு எனக்கு வந்து அதிகமாக நான் ஒய்டராக போய் ஆப்ரேட் பண்ணணும் அது கரெக்டாக எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பதாவது உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து சின்னதாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து சைஸ் வந்து ஸ்மாலர் ஆக தான் நமக்கு வந்து அக்யூரசி வந்து நல்லா கிடைக்கும் அவுட்பு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க காம்பக்டாக தான் நமக்கு வந்து அவுட் புட்டாக எல்லாமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ லாஸ்ட் விஷயம் டென்த் அந்த லாஸ்ட் விஷயம் பத்தாவது விஷயம் என்னென்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அது வேறு ஒன்றுமே இல்லை நம்ம நார்மலாக சென்சிட்டிவிட்டியில் பார்த்த மாதிரி தான் இன்புட் நான் சேஞ்ச் பண்ண உடனே அல்லது இன்புட் நான் புதுசாக ஒன்று கொடுத்த உடனே டக்குன்னு வந்து அவுட்புட் வந்துடணும் நான் கொடுத்த ஒரு ரெண்டு செகண்டில் அவுட்புட் எனக்கு வந்துடணும் அப்படின்னா வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாயிருக்கு ரேபடிட்டி வந்து அதிகமாக இருக்கு ப்ராசஸிங் ஆஃப் த சிஸ்டம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் பெஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ட்ரான்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்யூசர் வந்து பெஸ்ட்டாக ஆகும் அது வந்து அக்யூரேட்டாக நல்லபடியான ஒரு சிஸ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சொல்ல நினச்சேன் இதில் தான் டவுட்ஸ் தான் கம்மிஸ்ட்டாக லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் சொன்னீங்க அதை கம்மிஸ்ட்டாக சொல்லிகிட்டே இருங்க அதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேகமாக கிடச்சிட்டே இருக்கும் ஸோ நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை ஸ்வீ கேஸ் டேக் கேர் பாய் சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்